ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரியவாளும் அவருடன் வந்திருந்தவர்களும் ஒருமுறை யாத்திரையின் போது இரவில் திருப்பக்குழி அருகே ஒரு இடத்தில் தங்கினார்கள். மகாபெரியவாளின் தொண்டர்களில் ஒருவரான ஸ்ரீகண்டன் என்பவர் இரவில் மகாபெரியவா இருக்கும் மேனா பக்கத்தில் படுத்துட்டு தூங்க மாட்டார், கொஞ்சம் தூரத்தில் தான் படுத்துப்பார். நடந்து வந்த களைப்பில் பக்கத்தில் கிடைச்ச எதையோ தலைக்கு ஒசரமாக வச்சுட்டு தூங்கிட்டார். கார்த்தால் எழுந்து பார்த்தா அவ எல்லாரும் படுத்துட்டு தூங்கின இடம் ஒரு மயானம். ஸ்ரீகண்டன் பயந்து போய் மகாபெரியவா கிட்ட, என்ன பெரியவா இந்த இடத்துல போய் தூங்கிட்டோமே, ரொம்ப பயமாக இருக்குன்னார். மகாபெரியவா சிரிச்சுண்டு, அதை பற்றி என்ன, நீயோ பக்கத்தில் கிடச்ச ஒரு மண்டவோட தலைக்கு வச்சுட்டு தான் தூங்கியிருக்க, நன்னா தானே தூங்கினேன், நல்ல ஓய்வு கிடைச்சிது, சந்தோஷந்தானே, அதுக்கப்புறம் எதுக்கு பயம் அப்படின்னார். மகாபெரியவா சிவன் ஸ்வரூபங்கிறதுக்கு இதை விட என்ன உபமானம் வேணும்? மற்றொரு சம்பவம், பிரதோஷம் வெங்கட்ராமையர் என்பவர் ஒரு பக்தர். அவரை பெரியவா இவர் 64வது நாயன்மார்னு பாராட்டுவார். ஒரு முறை போப்பாண்டவருக்கு பெரிய புராண மொழிபெயர்ப்பு நூலை அனுப்ப ஏற்பாடாயிருந்தது. காஞ்சிபுரம் கலெக்டர் ஒரு புத்தகத்தை மடத்துக்கு எடுத்துட்டு வந்தார். அந்த சமயம் அங்கே பிரதோஷம் மாமா இருந்தார். கலெக்டருக்கு அவரை காமிச்சு, இவர் 64வது நாயன்மார் மாதிரி இருக்கார், இந்த புத்தகத்தை இவர்கிட்ட கொடுத்துடுங்கோ, போப்புக்கு வேற ஒரு காப்பி அனுப்பிடுங்கோன்னு சொல்லிட்டார் பெரியவா. பிரதோஷம் மாமா பெரியவா படத்துக்கு தினமும் வில்வார்ச்சனை பண்ண தவற மாட்டார். மடத்துக்கும் வில்வம் கொண்டு வந்து கொடுப்பார். பெரியவா ஒரு நாள், உனக்கு வில்வம் எப்படி கிடைக்கிறது, எவ்வளவு கிடைக்கிறதுன்னு எல்லாம் விசாரித்தார். எனக்கு வேணும்னு ஒருத்தன் ஒரு கூட வில்வம் பறிச்சுட்டு வந்து தருவான், அதில் ஒரு மாலை கட்டி மடத்துக்கு சேர்த்துட்டு மீதியை பெரியவா பாதுகைக்கும் படத்துக்கும் அர்ச்சனை பண்ணுவேன்னு சொன்னார். இதை ஒரு அம்மா கேட்டுருந்தா, நானும் நானே பறித்த ஒரு கூட வில்வத்தில் பாதியை மடத்தில் கொடுக்குறேன், மீதியை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் கொடுக்குறேன்னா. எல்லாத்தையும் கேட்டுருந்த பெரியவா, நீங்கள்லாம் வில்வத்தை எங்கு கொண்டு கொடுத்தாலும் அது என் தலையில் தான் விழருது அப்படின்னார். பெரியவா பரமேஸ்வரன் தான்ங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி போருமே, இந்த ஒரு வார்த்தை போருமே. அவர் மானுடராக காட்சி தருவதால் தான் நம்மளால் அவரை எளிதாக நெருங்க முடியறது, அவரோட கருணையை அனுபவிக்க முடியறது. ஈஸ்வரனாக தன்னை வெளிப்படுத்தின்றார்னா இந்த பாவனை போய் பயம்தான் வரும். ஏக்க வில்வம் சிவார்ப்பணம்னு ஒரு வில்வத்தை தூக்கி சிவன் மேலே போடுவார்க்கு எதைத்தான் அடைய முடியாது. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். மகாபெரியவா அருள்வாக்கு, நாம் தானம் கொடுக்கிறோம் என்ற வார்த்தையை சொல்வதே தவறு. பகவான் நம்மை கொடுக்கும்படி வைத்தான், கொடுத்தோம் என்று அடங்கி பவ்யமாக கொடுக்க வேண்டும். அகங்காரம் வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டு கொடுக்க வேண்டும். நமக்கு எத்தனை ஆசை இருக்கின்றனவோ அத்தனை ஆணிகளை அடித்து கொண்டு நம்மை கட்டி போட்டு கொள்கிறோம். இதனால் துன்பம் அதிகரிக்கிறது, ஆசைகளை குறைக்க குறைக்க துன்பமும் குறைகிறது. ஒருவர் நம்மிடம் நெருங்கி பழகாவிட்டாலும் சரி, அவருக்கு ஆத்ம குணங்களும் அனுகிரக சக்தியும் இல்லாவிட்டாலும் சரி, அவரால் நமக்கு எந்த காரியமும் ஆகாவிட்டாலும் சரி, அப்போதும் நாம் அவரிடம் மாறாத அன்பு வைத்தால் அதுவே உண்மையான அன்பு. தியாகம் பண்ண வேண்டும், அதைவிட முக்கியமாக தியாகம் பண்ணினேன் என்ற எண்ணத்தையும் தியாகம் பண்ணிவிட வேண்டும். மகான்கள் செய்கிற ஆசீர்வாதம், அவர்கள் கொடுக்கும் சாபம் அனைத்தும் அப்படியே பலித்து விடுவதற்கு காரணம் அவர்களுடைய சத்தியத்தின் சக்திதான். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.